வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி இல்லம் தேடி தேர்வுல பதினெட்டாவது டெஸ்ட் பார்க்கிறோம் சரிங்களா அதுக்குள்ளான விடை மற்றும் விளக்கங்களை பார்க்கும் பதினெட்டாவது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமி பார்ட் வரும் ஸோ எக்கனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வரும் அதை ரெண்டு பார்ட்டாக நம்ம பிரிச்சிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸும் செகண்ட் பார்ட்டில் செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸும் வரும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் பார்ட் சரியா ஸோ ஃபஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்குறோம் அதில் நூறு கொஸ்டின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் அதுக்குன்னா விடைகள் மற்றும் விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது நமக்கு பேசிக் டெஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு ஸோ இதுக்கு முன்னாடி பேசிக் டெஸ்ட் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் சயின்ஸு சோசியல் சயின்ஸ் அண்ட் வந்து தமிழ் எல்லாமே போட்டிருக்கோம் ஆல்சோ ரிவிஷனும் அதேமாதிரி தான் வரும் சரிங்களா ரிவிஷனும் ஒவ்வொரு டாப்பிக்கேஸாக வந்துட்டு இருக்கும் சப்ஜெக்ட்ஸாக உணவு வந்துகிட்டு இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி பார்த்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ அடுத்து வந்து ஜாகிரஃபி ஐஎன்எம் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க சரிங்களா நீங்கள் என்னைக்கு நீங்கள் தலை குனிஞ்சு புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிறீர்களோ ஒரு நாள் உங்களை இந்த சமூகத்தில் தலை நிம்ர வைக்கும் புத்தக படிப்பானது தலை நிம்ர வைக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தலை குனிஞ்சு இன்னைக்கு புத்தகத்தை படிங்க எதிர்காலத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து சமூகத்தில் நீங்கள் வாழலாம் சரிங்களா ஸோ வாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின்களார போகும் முதல் கேள்வி மிக்சடு கலப்பு பொருளாதாரம் என்ற சொல்லை வரையறுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஜேம் கின்ஸ் ஆடம் ஸ்மித் டேவிட் ஹியூம் கார்ல் மார்க்ஸ் சரிங்களா விடை வந்து பார்த்தீங்கன்னா ஜேம் ஹீன்ஸ் விடை ஜேஎம் ஹீன்ஸ் இந்தியா ஆசியா மிக்சடு எக்கனாமி இந்தியா ஒரு கலப்பு பொருளாதார நாடு இந்தியன் எக்கனாமி இஸ் ஏ டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் மிக்சடு எக்கனாமி இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் திஸ் மீன்ஸ் போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ் கோ எக்ஸிஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்மூத்லி என்னன்னா உங்களுக்கு இதன் பொருள் என்ன உங்களுக்கு தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் செயல்படுவது இணைந்து சீரிய முறையில் செயல்படுவது ரெண்டாவது கேள்வி ப்ளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா புக் ரோட் பை இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம் எனும் புத்தகத்தை எழுதியவர் யார் விகே ஆர்வி ராவ் சிபிசி மொகலோபிஸ் விஸ்வேஸ்வரையா ஜெயபிரகாஷ் நாராயண் விடை திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற புத்தகத்தை எழுதியவர் எம் விஸ்வேஸ்வரையா எம் விஸ்வேஸ்வரையா புகழ் பெற்ற பொறியியல் வல்லுனரும் அரசியலும் அதிகமான விஸ்வேஸ்வரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தார் மிஸ்டர் எம்

மூன்றாவது கேள்வி வித் ஓன் இஸ் நாட் எ டயரக்ட் டேக்ஸ் நேரடி வரி அல்லாதது எது நேரடி வரி அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க வெல்த் டாக்ஸ் கிஃப்ட் டேக்ஸ் லேண்ட் ரெவன்யூ எலெக்ட்ரிசிட்டி டூட்டி சொத்து வரி அன்பளிப்பு வரி நில வருவாய் மின்சார வரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நேரடி வரி அல்லாதது எதுன்னா எலக்ட்ரிசிட்டி மின்சார வரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி வரி அல்லாது மீதி எல்லாமே வந்து சொத்து வரி அன்பளிப்பு வரி நில வருவாய் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நேரடி வரிகள் டாக்ஸ் லெவிட் ஆன் பர்சன்ஸ் இன்கம் அண்ட் வெல்த் அண்ட் இஸ் பை டைரக்ட்லி டு தி கவர்மெண்ட் நேர்முக வரி என்பது ஒருவரின் வருமானத்தின் மீது செல்வத்தின் மீதும் விதிக்கப்பட்டு அரசுக்கு நேரடியாக செலுத்தக்கூடியதாகும் தி போர்டன் ஆஃப் சச் டாக்ஸ் கெனாட் பி சிப்டட் அவரின் சுமையை பிறருக்கு மாற்ற முடியாது அவரின் வரி சுமையை பிறருக்கு மாற்ற முடியாது தி டாக்ஸ் இஸ் ப்ரொக்ரெசிவ் இன் நேச்சர் வரி வளர்வீத தன்மை கொண்டது இந்த வரி வந்து பாத்தீங்கன்னா நேர்முக வரியானது வளர்வித தன்மை கொண்டது இட்ஸ் லெவிட் அக்கார்டிங் டூ தி பேயிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி போர்ஷன் இட்ஸ் லெவிங் அக்கார்டிங் டூ தி பேயிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி போர்ஷன் ஒருவரின் செலுத்தும் திறனுக்கு ஏற்றவாறு வரி விதிக்கப்படும் ஒருவன் செலுத்தும் திறனுக்கு ஏற்றவாறு வரி விதிக்கப்படும் நான்காவது கேள்வி ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டட் ஆர்டிகலிஸ்ட் நிதி ஆணையம் தொடர்பான சட்ட பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆர்டிகள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் டூ எயிட்டி விடை வந்து பார்த்திங்கன்னா பி இரநூத்தி எண்பது குவாசி ஜுடிஷியல் பாடி பினான்ஸ் கெமிஸ்ட்ரிசிய குவாசி ஜுடிஷியல் பாடி சட்டப்படியான ஒரு அமைப்பாகும் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் தி இயர் ஆஃப் நைன்டீன் பிப்டி ஒன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அமைக்கப்பட்டது டு டிஃபைன் தி பிஸ்கல் ரிலேஷன்ஷிப் ஃப்ரேம் ஒர்க் பிட்வீன் தி சென்டர் அண்ட் ஸ்டேட் பாருங்க மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் இடையே நிதி உறவை வரையறுப்பதற்கு அமைக்கப்பட்டது அப்ப உங்களுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா சென்டர் அண்ட் ஸ்டேட் ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நிதி உறவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரையறுப்பதற்கு அமைக்கப்பட்டுள்ளது எ ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் செட்டப் அப் செட்டப் ஒன்ஸ் இன் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் நிதிக்குழு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது இட் இஸ் நார்மலி கான்ஸ்டிடியூட்டட் டூ இயர்ஸ் பிஃபோர் தி பீரியட் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அது அமைக்கப்படுகிறது இட் இஸ் ஏ டெம்பரரி பாடி இது வந்து பேர் ஒரு தற்காலிக அமைப்பு சரிங்களா இது நிரந்தர அமைப்பு கிடையாது ஸோ ஐந்தாவது கேள்வி ஃபைன் தி கரெக்ட் பேர் ஃபைன் தி கரெக்ட் பேர் சரியான இணையை காண்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் நெய்வேலி லிக்னை கார்ப்பரேஷன் இன்டெக்டரல் கோச் ஃபேக்ட்ரி பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிட் இதில் எந்த ஆண்டு துவங்கப்பட்டதும் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவெலமெண்ட் கார்ப்பரேஷன் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு சரியான இணை இது அடிக்க அதிகமாக கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் நெய்வேலி லிக்னை கார்ப்பரேஷன் நெய்வேலி

ஆறாவது கேள்வி Who Who was the author of the book, the Wealth of Nations? Who was the the author of the book, Wealth of Nations? நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆடம் ஸ்மித் ஆல்பர்ட் மார்சல் லயனல் ராபின் அண்ட் சாமுவேல்சன் ஆடம் ஸ்மித் ஆல்பர்ட் மார்சல் லயனல் ராபின்ஸ் சாமுவேல்சன் விடைய வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் ஸோ ஆன்சர் ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆடம் ஸ்மித் ஏழாவது கேள்வி ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சரியான கூற்றை காண்க முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்ஸ் இஸ் எ ஸ்டடி ஆஃப் மேன் கைண்ட் இன் தி ஆர்டினரி பிசினஸ் ஆஃப் லைஃப் அத லயனல் ராபின்சன் சொல்லிக்கலாம் சொல்லியிருக்காங்க அடுத்து என்னன்னா மனிதனுடைய வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளை பற்றி பொருளியல் ஆராய்கிறது அப்படின்னு லயனல் ராபின்ஸ் சொல்லியிருக்கிறார் தென் செகண்ட் ஒன்னு எக்கனாமிக்ஸ் இஸ் த science which studies human behavior as a relationship between ends and scarce means which have alternative uses of மார்சல் சொல்லிருக்கிறாங்க சரிங்களா விற்பங்களோடும் கிடைப்பெருமையுள்ள மாற்று வழிகளில் பயன்படுத்தத்தக்க சாதனங்களோடும் தொடர்புள்ள மனித நடவடிக்கைகளை பற்றி பயில்கின்ற அறிவியலே பொருளியல் ஆகும் என்று அதன் இலக்கணம் வகுத்தவர் ஆல்பர்ட் மார்சல் என்ற இலக்கணத்தை வகுத்தவர் ஆல்பர்ட் மார்சல்னு சொல்லிருக்காங்க ஸோ ஒன்னுமில்ல எனக்கு சரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஸ்டேட்மெண்ட் ஏன்னா ரெண்டுமே மாத்தி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது யாருன்னா ஆல்பர்ட் மார்சல் செகண்ட் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே லாயனல் ராபின்சன் சோ ஜஸ்ட் வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க விடை வந்து பார்த்தீங்கன்னா நெய்தர் ஒன் நார் டூ இரண்டுமே தவறு எட்டாவது கேள்வி ஹூ கேவ் ஸ்கேசிட்டி டெஃபெனிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பற்றாக்குறை பொருளாதார இலக்கணத்தின் ஆசிரியர் யார் பற்றாக்குறை பொருளாதார இலக்கணத்தின் ஆசிரியர் யார் ஆடம் ஸ்மித் மாசெல் ராபின்ஸ் அண்ட் ராபர்ட்சன் சரிங்களா விடை வந்து பார்த்தீங்கன்னா ராபின்ஸ் விடை சி ராபின்ஸ் ஸ்மித்ஸ் வெல்த் டெஃபெனேஷன் செல்வ இலக்கணம் வெல்த் டெஃபெனேஷன் ஆடம் ஸ்மித் வெல்ஃபேர் டெபினேஷன் நல இலக்கணம் யார் சொன்னாங்கன்னா மார்ஷல் கிடைப்பெருமை இலக்கணம் ஸ்கேர்சிட்டி டெபினேஷன் ராபின்ஸ் ஸ்கேர்சிட்டி டெபினேஷன் ராபின்ஸ் growth definition வளர்ச்சி இலக்கணம் யார் சொன்னாங்கன்னா சாமு வெல்சன் ஒன்பதாவது கேள்வி சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் கன்ஸ்ட்ரைன்ட் ஆர் லிமிடெட் பை தி டேஷ் ஆஃப் தி ரிசோர்சஸ் தெரிவுகள் எப்போதும் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்டவையாக இருப்பதற்கு காரணம்

ஆஃப் ஆக்டிவிட்டி பொருளியல் நடவடிக்கையின் ஒரே நோக்கம் பொருளியல் நடவடிக்கையின் ஒரே நோக்கம் நுகர்வே இது யாருடைய கூற்று ஜெயஎம் கிங்ஸ் ஆர் ஜி டி ஜே எம் கிங்ஸ் இப்ப பொருளியல் நடவடிக்கையின் ஒரே நோக்கம் நுகர்வே என்று சொன்னவர் ஜே எம் கிங்ஸ்

இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான இணை அப்போ என்ன கேட்டிருக்காங்க இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்கங்க இது எல்லாமே சரியா இருக்குது அப்போ விடை வந்து பார்த்திங்கன்னா நன் ஆஃப் தி அபோவ் அனைத்தும் சரியானது விடை நன் ஆஃப் தி அபோவ் பெரும் பிரிவினை ஆண்டு இயர் ஆஃப் கிரேட் டிவைட் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் இயர் ஆஃப் ஸ்மால் டிவைடு சிறு பிளவு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒர் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் ரிவீல்ஸ் யூத் பாப்புலேஷன் விச் இஸ் எஸ் ரெண்டாயிரத்தி வென்று மக்கள் இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது எனவே இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது பனிரெண்டாவது கேள்வி

தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என்று கூறியவர் யார் பாருங்க தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என்று கூறியவர் யார் ஜெய்சி குமரப்பா அமித்யா மகாத்மா காந்தி பி ஆர் அம்பேத்கர் விடை வந்து மகாத்மா காந்தி விடை சி பதினான்காவது கேள்விட் பை பி ஆர் அம்பேத்கர் இந்திய ரிசர்வ் வங்கி அம்பேத்கரின் எந்த புத்தகத்தின் வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது பாருங்க இந்திய ரிசர்வ் வங்கி அம்பேத்கரின் எந்த புத்தகத்தின் வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது பழங்கால இந்திய வர்த்தகம் ஆன்சியன்ட் இந்தியன் காமர்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் தி ரூபி இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் ஸ்மால் ஹோல்ட் இன் இந்தியன் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வு வெல்த் ஆஃப் நேஷன் நாடுகளின் செல்வம் இதுல எந்த புத்தகம் வழிகாட்டுதலின்படி ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தாக்கம் பெற்றது அப்படி பாத்தீங்கன்னா விடை வந்து பி ப்ராப்ளம் ஆஃப் தி ரூபி இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் விடை வந்து ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் அதன் தீரும் விடை வந்து பி பதினைந்தாவது கேள்வி அமர்த்தியா சென் ரிசீவ் தி நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் இன் தி இயர் ஆஃப்

மகள நோபில் திட்டம் மகள நோபில் திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இதுவும் சரியான இணை கரிபி ஹட்டாவோ வறுமை ஒழிப்பு ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான இணை டிபி தார் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் இது தவறானது சரிங்களா அப்போ ஆன்சர் என்ன என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா டி இன்கரெக்ட் விடை டி டிபி தார் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா

பை நிதி ஆயோக் இந்திய அரசு ஐந்தாண்டு திட்டங்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக அதற்கு பதிலாக நிதி ஆயோக் மூலம் திட்டமிட முடிவு செய்துள்ளது நிதி ஆயோக் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் For Transforming India National Institution for Transforming India இது கூட அப்ரூவேஷன் கேட்கலாம் பதினேழாவது கேள்வி அவுட் தி the incorrect ஸ்டேட்மெண்ட் எது தவறான கூட்டு இன் நைன்டீன் சிக்ஸ்டி நைன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இருநூறு கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட ஆறு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன மயமாக்கப்பட்டன ஆறு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன மயமாக்கப்பட்டன இது கூற்று என்ன கேட்டிருக்காங்க இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இரண்டுமே சரியான கூற்று ஒன் டூ பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தொம்போது ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நேஷனல்ஸ் பண்ணிருக்காங்க ஃபோர்டீன் பேங்க்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் பேங்க்கு பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கனரா பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தீனா பேங்க் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓசிஸ் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் சிண்டிகேட் பேங்க் யூனியன் பேங்க் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா யூகோ பேங்க் பேங்க் ஆஃப்

பீரியட் ஆஃப் மெர்சென்ட் கேபிட்டல் செவன்டீன் பிப்டி செவன் டு வணிக மூலதன காலம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்று வரை

தேசிய உண்மையை உண்மை மதிப்பீட்டாக இவை கருதப்படுகிறது இப்போ எதுன்னு பார்ப்போம் ஜி என்பி கிராஸ் நேஷனல் மொத்த நிகர உற்பத்தி GDP, பி Domestic டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்என்பி நெட் நேஷனல் ப்ராடக்ட் நிகர தேசிய உற்பத்தி NDP, National Domestic Product, நிகரம் உல்னாட்ட்டு உர்ப்பத்தி, தேசிய வருமானத்தின் உன்மையான மதிப்பிடாகக் கர்த்தப்படுவுதிதனா, NNP, நிகரம் தேசிய உர்ப்பத்தி, விடை வந்துப்பத்தினா, C, NNP, Net National Product. 20-0 KLV, which Fiverr Plan had a shift in pattern of industrialization with lower emphasis on the heavy industry and move-on infrastructure begins. move-on infrastructure begins. India, when 50-30-30 தொழில்மயமாக்கல் முறையில் கனரக தொழிற்சாலைகளுக்கு குறைவாகவும் மற்றும் உள்கட்டமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கூடிய திட்டம் எது ஃபோர்த்து பிளான் ஃபோர்த் ஃபைவ் பிளான் சிக்ஸ்து ஃபைவர் பிளான் எய்த் ஃபைவர் பிளான் டென்த்து ஃபைவ் பிளான் விடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயித்து ஃபைவர் பிளான் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் விடைசி எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் எயித்து ஃபைவர் பிளான் எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் In this plan, the top priority, in this plan, the top priority was given to development of, the human, resources, of the human resources, employment, education and public எாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வேலை வாய்ப்பு கல்வி சமூக நலம் முதலான மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது இரண்டாவது பத்தி அடுத்து டூரிங் திஸ்

அவங்க டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் பட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் ஆனால் ஆண்டு வளர்ச்சி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் எட்டப்பட்டது இருபத்தி ஓராவது கேள்வி மேட்ச் கொடுத்துருக்காங்க பொறுத்துக ஸோ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் சரிங்களா துரிதமான தொழில் வளர்ச்சி ராபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தேர்ட் பிளான் மூன்றாவது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் செல்ஃப் ரிலையன்ட் செல்ஃப் ஜெனரேட்டிங் செல்ஃப் ரிலையன் செல்ஃப் ஜெனரேட்டிங் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் ஸ்டெபிலிட்டி குரோத் ப்ரோக்ரஸிவ் அச்சீவ்மெண்ட் ஸ்டெபிலிட்டி குரோத் ப்ரோக்ரஸிவ் அச்சீவ்மெண்ட் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் கர்பி காட்டவு வறுமை ஒழிப்பு ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ விடை ஏ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் துரிதமான தொழில் வளர்ச்சி மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தற்சார்பு சுயமாக இயக்குதல் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் நிலையான வளர்ச்சி முற்போக்கான சாதனை ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் கரிபி ஹாட்டோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் த்ரீ ஒன் டூ இருபத்தி இரண்டாவது கேள்வி சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தி நிதி ஆயோக் ஃபர்ஸ்ட் ஒன் இட் ஹேஸ் ரீப்ளேஸ் தி பிளானிங் கமிஷன் எஸ் நம்ம பார்த்தோம் சரியானது இட் அலாகேட்ஸ் தி ஃபண்ட்ஸ் அமாங் தி ஸ்டேட்ஸ் இது கிடையாது இரண்டாவது கிடையாது தவறானது இட் வில் ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ திங்க் டேங்க் இது சரியான கூற்று இட் வில் என்கரேஜ் வில் இட் வில் என்கரேஜ் வில்லேஜ் லெவல் பிளானிங் இட் வில் என்கரேஜ் வில்லேஜ் லெவல் பிளானிங் எஸ் இதுவும் சரியான கூற்று அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா பி நிதி ஆயோக் தொடர்பான தவறான கூற்றை கண்டறிய இது திட்டங்களுக்கு இது திட்ட குழுவிற்கு மாற்று திட்டமாகும் சரியானது இது மாநிலங்களுக்கு நிதி ஆதாரங்களை ஒதுக்கீடு செய்கிறது தவறான கூற்றாகும் இது சிந்தனை சுரங்கமாக செயல்படுகிறது சரியான கூற்று இது கிராமப்புற திட்டத்தை ஊக்குவிக்கின்றது இதுவும் சரியான கூற்று விடை ஆயோக் திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் நாள் ஏற்படுத்தப்பட்டது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வை நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் செயல்படுத்தவும் செயல்படும் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் ஒரு அறிவு மையமாகும் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் ஒரு அறிவு மையமாகும் தேசிய சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட சிக்கல்களுக்கான ஆதரவையும் தரும் தனிப்பட்ட ஒரு செக்கல்களுக்கான ஆதரவையும் தரும் இது சார்ந்த சாதனைகளை தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் இது சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ளப்பட வேண்டும் இருபத்தி மூன்றாவது கேள்வி நேஷனலை தேசிய மயமாக்கலின் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க

வங்கியல் தேசியமயமாக்கப்பட்டன ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜென்டிஸ் ஆஃப் நேஷனலேஷன் என்ன உங்களுக்கு நாட்டோரிமை ஆகப்பட்டலேயும் நோக்கங்கள் என்னென்ன பார்ப்போம் ஆல்ரெடி பார்த்தாச்சு சோஷியல் வெல்ஃபேர் சமூக நலத்தை அடைதல் இது நம்ம கொஸ்டினில் பார்த்தாச்சு தென் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ டு கர் ப்ரைவேட் மோனோபோலீஸ் தனியார் முற்றுரிமைகளை கட்டுப்படுத்துதல் அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் தனியார் கையில தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கண்ட்ரோல் இருந்தது ஸோ இதுலருந்து உங்களுக்கு அது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தனியார் வருஷம் போகக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு

குறைக்கப்பட்டது ஸோ அனைவரும் வந்து பேங்க் போய்ட்டு எடுத்து வரலாம் ஒரு ஏற்றத்தாள்கள் வந்து குறைக்கப்பட்டது இருபத்தி நான்காவது கேள்வி ஃப்ரம் விட்ச் இயர் இந்தியா அடாப்டட் தி இண்டிகேட்டிவ் பிளானிங் மெத்தட்

பொருளாதார சீர்திருத்தங்களின் செயல்முறை யாரால் மேற்கொள்ளப்பட்டது டாக்டர் கேஆர் நாராயணன் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிவி நரசிம்ம ராவ் டாக்டர் மன்மோகன் சிங் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிவி நரசிம்ம ராவ் ஸோ தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் பிவி நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருப்பார் சோ இவர் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார சீர்திருத்தங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டாக தான் இருப்பார் ஃபினான்ஸ் சரிங்களா நிதி அமைச்சராக இருந்திருப்பார்

அல்ல இன்கம் டாக்ஸ் வெல்த் டாக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸ் சர்வீஸ் டாக்ஸ் வருமான வரி சொத்து வரி செலவு வரி சேவை வரி சோ சேவை வரிதா வந்து பாத்தீனா உங்களுக்கு

ஆப் சோசியலிசம் அண்ட் கேபிட்டலிசம் சமதர்மம் மற்றும் முதலாளித்துவம் ஒருங்கிணைந்தது மூன்றாவது

முப்பதாவது கேள்வி முத்ரா பேங்க் இஸ் ரிலேட்டட் டு முத்ரா வங்கியுடன் தொடர்புடையது ஹவுசிங் மைக்ரோ பைனான்ஸ் பர்சனல் லோன் வெஹிக்கல் லோன் லோன் வெஹிக்கல் லோன் உங்களுக்கு மைக்ரோ பேங்க் ரிலேட்டட் டு மைக்ரோ மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி பேங்க் முத்ரா பேங்க் குரு அழகுகள் வளர்ச்சி மற்றும் மறு நிதியாக்க நிறுவனம் என்பது முத்ரா பேங்க் இட் இஸ் ஏ பப்ளிக் செக்டர் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இது ஒரு பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனமாகும் இட் ப்ரொவைட்ஸ் லோன்ஸ் அட் லோ ரேட்ஸ் டு மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பாருங்க மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் நான் பேங்கிங் பினான்சியல் மைக்ரோ இது ஸ்மால் மீடியம் சிறு வங்கிசாரா நிதி நிறுவனங்களுக்கும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் கடன் விளங்குகிறது ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முத்ரா வங்கி துவங்கப்பட்டது முப்பத்தி ஓராவது கேள்வி தமிழ்நாடு கவர்மெண்ட் பிபோர் ஜிஎஸ்டி பண்டங்கள் மற்றும் சேவை வரிகளுக்கு முன்னர் தமிழ்நாடு அரசுக்கு அதிகமான வருவாய் அளித்த வரி எதுன்னு கேட்டிருக்காங்க என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் கேளிக்கை வரி லேண்ட் டாக்ஸ் நிலத்தீர்வை ஸ்டேட் எக்ஸைஸ் டூட்டிஸ் மாநில கலால் வரி ஜென்ரல் சேல்ஸ் டாக்ஸ் பொது விற்பனை வரி பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு அதிகமான ரெவன்யூ கொடுத்தது ஜென்ரல் சேல்ஸ் சரிங்களா பொது விற்பனை வரி வந்து விட டி முப்பத்தி இரண்டாவது கேள்வி தி இந்திரா தனுஷ் மிஷன் ஆப் தமிழ்நாடு ஐன்செட் தமிழ்நாட்டின் இந்திரா தனுஷ் திட்டத்தின் நோக்கமானது கிரெடிட் கிரியேஷன் ஆப் ஹாஸ்பிட்டல்ஸ் மருத்துவமனையை ஏற்படுத்தல் வேக்சினேஷன் தூய அம்மை குத்துதல் தடுப்பூசி கிரியேஷன் ஆஃப் ஹைஜீனிக் என்விராமெண்ட் தூய சுற்றுச்சூழலை உருவாக்குதல் ப்ரொவைடிங் ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அவசர சிகிச்சை ஊர்தி வசதியை ஏற்படுத்துதல் இடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா தனுஷ் மிஷன் நோக்கம் என்ன தமிழ்நாட்டில் வந்து இந்திரா தனுஷ் தனுஷ் திட்டத்தின் நோக்கமானது அம்மை குத்துதல் தடுப்பூசி ஆகும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பி வேஷினேஷன் முப்பத்தி மூன்றாவது கேள்வி விச் வாஸ் தி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு பிராக்டிஸ் எக்கனாமிக் பிளானிங் ஆன் ஆகிய நேஷ்னல் ஸ்கேல் பொருளாதாரத் திட்டமிடுதலை முதன்முறையாக செயல்படுத்திய நாடு எது சோவியத் ரஷ்யா இங்கிலாந்து ஜெர்மனி இந்தியா விடை வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா முப்பத்தி நான்காவது கேள்வி மிச்சி இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரீஸ்ட்ரக்சர்ட் புதிய தொழிற்று கொள்கையானது பொதுத்துறை நிறுவனங்களின் மறு சீரமைப்பினையும் தனியார் துறையின் பங்கேற்பையும் ஊக்குவித்தன ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழாம் ஆண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டின் புதிய தொழிற் கொள்கையானது பொதுத்துறை நிறுவனங்களின் மறு சீரமைப்பையும் தனியார் துறை பங்கேற்பையும் ஊக்குவித்தது

The the Goods and Service Tax was, Act was passed in the Parliament on மற்றும் சேவைகள் மீதான வரி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் நாள் நடைமுறைக்கு வந்தது தி மோட்டோ இஸ் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டாக்ஸ் ஒரு நாடு ஒரு வரி என்பது இதன் நோக்கமாகும் சோ ஜிஎஸ்டியோட மோட்டோ என்ன ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டாக்ஸ் சோ ஒரு நாடு ஒரு சந்தை ஒரு வரி ஒரு நாடு ஒரு சந்தை ஒரு வரி முப்பத்தி ஆறாவது கேள்வி டுவெல்த் ஃபயர் பிளான்ஸ் க்ரோத் ரேட் டார்கெட் பனிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் எவ்வளவு சரிங்களா

வளர்ச்சியாகும் இட்ஸ் குரோத் ரேட் டார்கெட் இஸ் எயிட் பர்சன்டேஜ் இதன் வளர்ச்சி வீத இலக்கு எட்டு சதவீதம் ஆகும் இதன் வளர்ச்சி வீத இலக்கு எட்டு சதவீதம் ஆகும் முப்பத்தி ஏழாவது கேள்வி கன்சிடர் தி தி ஃபாலோயிங் அண்ட் ஃபைண்ட் அவுட் கிவன் பிலோஸ் ஆர் கரெக்ட் இஸ் ஆர் கரெக்ட் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நைன்டீன் செவன்டி ஃபோர் பல்ஸ் பேப்பர் மில் வெஸ்ட் பெங்கால் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் பிரைவேட் சுந்தரா முதல் இரண்டும் சரியானது மூன்றாவது தவறானது எஃகு நிறுவனம் எஃகு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல திறக்கப்பட்டது சரியானது முதல் காகித ஆலை மேற்கு வங்காளத்துல திறக்கப்பட்டது சரியானது தொழில் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சரிங்களா இண்டஸ்ட்ரியல் பாலிசி நைன்டீன் பிப்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் துறை கிடையாது ஸோ மூணா பிரிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட்

ரிசர்வ் இந்தியா இந்திய வங்கியின் முதல் கவர்னர்மன் சார் ஆஸ்போன் ஸ்மித் சார் ஜேம்ஸ் டெய்லர் ஐயங்கார் எம் நரசிம்மன் இந்தியாவின் ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் ஆஸ்போன் ஸ்மித் ஏ சார் ஆஸ்போன் ஸ்மித் ஆர்பிஐ

ஒன்றாம் தேமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசிய மயமாக்கப்பட்டு மத்திய அரசுக்கு சொந்தமானது இந்திய ரிசர்வ் வங்கி ஹெட் மூட் மூடு கல்கத்தா டு மும்பை இன் நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் தலைமை அலுவலகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது ஆஸ்போன் ஸ்மித் வாஸ் தி ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ ஆர்பிஐ முதல் ஆளுநர் ஆஸ்போன் ஸ்மித் ஆவார்

ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலமாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது நிதி ஆயோக் இசியா பாலிசி திங்க் டேங் ஆப்

எக்ஸ் ஆபிசியோ மெம்பர்ஸ் மத்திய அமைச்சர்கள் உறுப்பினர்கள் ஆவார்கள் நாற்பதாவது கேள்வி தி ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் வாஸ் இஸ்யூட் ஆன் முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் ஆஃப் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இட் வாஸ் டிக்ளேர்ட் ஆன் சிக்ஸ்த் ஏப்ரல் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அண்ட் பிரசன்ட் பை டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி இண்டஸ்ட்ரி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் தொழிற்துளை கொள்கை தீர்மானமானது ஏப்ரல் ஆறாம் தேதி அறிவிக்கப்பட்டது அப்போதைய தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் டாக்டர் தியாம் பிரசாத் முகர்ஜியால் இது சமர்ப்பிக்கப்பட்டது நாற்பத்தி ஓராவது நேஷனல் டெவலப்மெண்ட் கமிஷன் கவுன்சில் வாஸ் தேசிய மேம்பாட்டு கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வாஸ் செட்டப் சிக்ஸ்

பிஸ்கல் பாலிசி வரிகள் மானியங்கள் பொடன் பொது செலகு ஆகியவைளின் கருவிகளாகும்ப நிதி கொள்கையில கருவிகள் கேட்பாங்க பப்ளிக் பப்ளிக் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி வென் தி 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 வேல்யூ வேல்யூ எக்ஸ்போர்ட்ஸ் இஸ் இஸ் மோர் தென் தென் இம்போர்ட்ஸ் பேலன்ஸ் செட் டு பி இறக்குமதியின் மதிப்பை காட்டிலும் ஏற்றுமதியின் மதிப்பு கூடுதலாக இருக்கும் பொழுது உள்ள வணிக நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது வந்து ஒரு இறக்குமதி பண்ணிட்டு இருக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கும் இறக்குமதியை காட்டிலும் ஏற்றுமதி வந்து அதிகமான வணிக நிலை இருக்கும் போது மதிப்பு வந்து அதிகமா கூடுதலாக இருக்கும் போது நம்மளுடைய வணிக நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது சாதகமான வணிக நிலை அன்பேவரபுள் ட்ரேட் சாதகமற்ற வணிக நிலை பேலன்ஸ் ட்ரேட் சமமாக்கப்பட்ட வணிகம் அன்பேலன்ஸ் ட்ரேடு சமமாக்கப்படாத வணிகம் சோ பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி பண்ணோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமான வணிக நிலை அதிகமாக இறக்குமதி பண்ணோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா சாதகமற்ற வணிக நிலை அப்ப இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏ ஃபேவரபுள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு சாதகமான வணிக நிலை நாற்பத்தி நான்காவது கேள்வி இன் இந்தியன் நேஷனல் இன்கம் இஸ் கால்குலேட்டட்

ஆர் வேல்யூ ஆடர் மெத்தட் உற்பத்தி அல்லது மதிப்பு கூடுதல் முறை இரண்டாவது இன்கம் மெத்தட் ஆர் ஃபேக்டர் ஏர்னிங் மெத்தட் வருமானம் அல்லது காரணிகளின் ஊதிய முறை தேர்ட் ஒன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் செலவு முறை தேர்ட் ஒன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் செலவு முறை சோ இப்ப மூன்று முறைகளை இந்தியாவோட வருமானம் கணக்கிடப்படுகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி இன் தமிழ்நாடு தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் வாஸ் சார்ட்டர்டு தமிழக அரசு நிறுவனமான செய்தித்தாள் காகித நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி 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 தொள்ளாயிரத்தி 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 அறுபது எழுபத்தி 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 ஒன்பது எண்பத்தி எட்டு விடை வந்து டிஎன்பிஎல் ஏசியாஸ் எக்கோ பேப்பர் மில் கரூரில் உள்ள தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத காகித நிறுவனங்களும் ஒன்றாக செயல்பட்டு வருகிறது எங்க டிஎன்பிஎல் எங்க இருக்குது கரூர்ல இருக்கு சரிங்களா டிஎன்பிஎல் கரூர்ல இருக்குது

மதிப்பினை அளவிடும் அளவுகோல் மதிப்பினை சேமிக்க உதவுகிறது மதிப்புகளை மாற்ற உதவுகிறது தேசிய வருவாய் பகிர்வில் உதவுகிறது பணத்தின் முதன்மையான பணி என்ன மதிப்பினை அளவிடும் அளவுகோல் ஆகும் ஏ நாற்பத்தி ஏழாவது கேள்வி வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் என்பதின் பொருள் யாது சைக்கிள் என்பதின் பொருள் யாது சைக்கிள் அஸ் ஃப்ரீ இலவச மிதிவண்டி ரைட் அஸ் ஃப்ரீ இன் சைக்கிள் இலவசமாக மெதிவண்டியில் சுற்றுவது கிவ் அவே சம்திங் தட் ஆர் யூஸ்டு அண்ட் அன்வான்ட் டு செல்லிங் பயன்படுத்திய பொருளை விற்காமல் அதனை பிறருக்கு கொடுப்பது நம்மளுடைய நம்ம பயன்படுத்தின பொருளை விற்காமல் அதனை பிறருக்கு கொடுப்பதான் ஃப்ரீ சைக்கிள் நாற்பத்தி எட்டாவது கேள்வி தி ஃபர்ஸ்ட் பிளானிங் இந்தியாவில் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது பண்டித் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி இந்திரா காந்தி மன்மோகன் சிங் ஸோ வந்ததுன்னா பண்டித் ஜவஹர்லால் நேரு பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இந்த of 15th March 1950. இந்திய திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி நிறுவப்பட்டது National Planning Committee was set up in 1938

இடைத்தலைகர்களை ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுங்க ஆண்டு நிலச்சிறுத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக முதன் முதல இடைத்தரகர்களை ஒழிப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஐம்பதாவது கேள்வி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி ப்ராப்ளம் இந்தியாவில் தேசிய வருமானத்தை கணக்கிடும் போது கீழ்காண்டவற்று பணமில்லா பரிவர்த்தனைகள் இன்ஃபிளேஷன் பணவீக்கம் கான்ஸ்பீசியன் குறிப்பிடத்தக்க நுகர்வு குட் பேங்கிங் ஹேபிட்ஸ் நல்ல வங்கி பழக்கம் உங்களுக்கு ஸோ இந்தியாவில் தேசிய வருமானத்தை கணக்கிடும் போது பிரச்சனையாக இருப்பது இது நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன் பணமில்லா பரிவர்த்தனைகள் விடை ஏ ஐம்பத்தி ஓராவது கேள்வி வாட் ஆர் தி பேசிக் டிவிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தின் அடிப்படைகளாக அமைந்துள்ளவை எவைன்னு கேட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் கன்ஸ்ட்ரப்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட் பெர் கேபிட்டல் இன்கம் ட்ரேட் ஃபுட் கிளாத்திங் ஷில்டர் ப்ரொடக்ஷன் ஒன்லி உற்பத்தி நுகர்ச்சி பகிர்வு சந்தை தனிநபர் வருமானம் வணிகம் உணவு உடை இருப்பிடம் உற்பத்தி மட்டும் பொருளாதாரத்தின் அடிப்படைகளாக இருப்பவை ப்ரொடக்ஷன் கன்சப்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் உற்பத்தி நுகர்ச்சி மற்றும் பகிர்வு விடை ஏ ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி கால்ட் கால்டாஸ் தி ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கால்ட் கால்டாஸ் தி ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் லயனல் ராபின்சன் ஆடம் ஸ்மித் அமரத்யாசன் கார்லல் மார்க்ஸ் ஸோ விடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடம் ஸ்மித் வி ஆடம் ஸ்மித் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி அன் என்கொயரி இன்ட்டு தி நேச்சர் அண்ட் கோஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் வாஸ் ரிட்டன் பை நாடுகளின் செல்வமும் அவற்றின் இயல்புகளும் ஓர் ஆய்வு என்ற நூலை இயற்றியவர் யார் ஆடம் ஸ்மித் ரகுராம் ராஜன் கீதா கோபிநாத் கார்லல் மார்க்ஸ் உடே வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வமும் அவற்றின் இயல்புகளும் ஒரு ஆய்வு என்ற நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித் ஸோ ஐம்பத்தி நான்காவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் சுகர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ரெட் காலர் ஒர்க்கர்ஸ் மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்டிங் டெரிஷரி ஆக்டிவிட்டீஸ் ஸோ இதான் மேட்ச் பண்ண கேட்டுருக்காங்க சர்க்கரை தயாரித்தல் ஸோ சர்க்கரை தயாரித்தல் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை பணியாளர்கள் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி வெள்ளை கழுத்துப்பட்டை பணியாளர்கள் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு மூன்றாம் நிலை டெரிசரி மூன்றாம் நிலை பணியாளர்கள் கனிமம் வெற்றி எடுத்தல் சிவப்பு கழுத்து பட்டை பணியாளர்கள் இன்கம் எஸ்டிமேட் கமிட்டி ஆஃப் இந்தியா வாஸ் ஹெட்டட் பை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் இந்தியாவின் தேசிய வருவாய் மதிப்பீட்டு குழுவினை தலைமை தாங்கியவர் யார் கேட்டிருக்காங்க வி கே வீரா ராவ் ஷா அண்ட் கம்பட் தாதாபாய் நவரோஜி டபிள்யூசி பீட்டர்சன் விடைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாதாபாய் நவரோஜி சி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இண்டிகேட்டர் ஆஃப் ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் சமளவு வருமான பகிர்வை காட்டும் புள்ளியல் குறியீடு என்பது என்ன நேஷனல் இன்கம் பெர்காபிட்டா இன்கம் ஜினி கோஎபிஷியன்ட் டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் தேசிய வருமானம் தலா வருமானம் கினி கெழு செலவிடத்தக்க தனிநபர் வருமானம் விடை வந்து பார்த்தீங்கன்னா கினி கெழு விடை கினி கோஎபிஷியன்ட் கினி கோஎபிஷியன்ட் மெசர்ஸ் இன்கம் இன் ரேஞ்சிங் ஃப்ரம் ஜீரோ பெர்ஃபெக்ட் ஈக்வாலிட்டி டு ஒன் பெர்ஃபெக்ட் இன் ஈக்வாலிட்டி கினி கெழு என்பது கினி கெழு சைபர் முதல் சரியான சமத்துவம் சைபர் என்பது சரியான சமத்துவம் சைபர் முதல் ஒன்று வரை மீன்ஸ் சரியான ஒன்று என்பது சரியான சமத்துவ மின்மை வரையிலான வருமான சமத்துவமின்மை அளவிடுகிறது வருமான சமத்துவ மின்மையை அளவிடுகிறது ஐம்பத்தி ஏழாவது கேள்வி விச் ஸ்டேட் இன்ட்ரடியூஸ்டு டஸ்ட்பின் இன் இந்தியா இந்தியாவில் முதல் ஸ்மார்ட் டஸ்ட்பினை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது தமிழ்நாடு கேரளா சிக்கிம் டெல்லி விட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவில் முதல் ஸ்மார்ட் டஸ்ட்பினை அறிமுகப்படுத்திய மாநிலம்

விடைய வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரன்சி எந்த ஒன்று பழங்கால பணத்தை சாராதது காகித பணம் தங்க நாணயம் வெள்ளி நாணயம் செம்பு நாணயம் விடைய வந்து பார்த்தீங்கன்னா காகித பணம் விடை பேப்பர் கரன்சி அறுபதாவது கேள்வி மேட்ச் தி ஃபாலோயிங் ஸோ நாடுகள் கொடுத்துருக்காங்க அதோட காயின்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதோட நாணயங்கள் கொடுத்துருக்காங்க கனடா யுவான் மலேசியா என் சைனா டாலர் ஜப்பான் ரிங்கிட் ஜப்பான் ரிங்கிட் இப்போ விடைய வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்சல் இருக்குது அப்போ ஃபோர் ஃபோர் த்ரீ த்ரீ டூ டூ ஒன் ஒன் ஸோ அறுபத்தி ஓராவது கேள்வி தி யூஸ் ஆஃப் பாடி ஆர் மைண்ட் பார்ஷியலி ஆர் ஹோலி வித் எ வியூ டு செக்யூர் அண்ட் இன்கம் ஃப்ரம் அஃபார்ட் ப்ரெஷர் பைம் ஸ்மித் ஆல்ஃபர்ட் மார்சல் அண்ட் காரல் மார்க்ஸ் விடை விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர்ட் மார்சல் வேலையால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறு எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ உடல் அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியே உழைப்பு என வரையறுத்தவர் யார் பாருங்க வேலையால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறு எதிர்பார்த்து முழுகும் முழுமையாகவோ பகுதியாகவோ உடல் அல்லது மனதால் பயன் மேற்கொள்ளும் முயற்சியே உழைப்பு என்று வரையறுத்தவர் யார் யார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாசல் வினை சி அறுபத்தி இரண்டாவது கேள்வி அறுபத்தி இரண்டாவது கேள்வி பிரைமரி ப்ரொடக்ஷன் டைம் யூட்டிலிட்டி தி தியரி ஆஃப் மோரல் சென்டிமெண்ட்ஸ் பிசிக்கல் கேபிட்டல் பிசிக்கல் கேபிட்டல் ஸோ அங்கே ஆப்போசிட்டில் ஆடம் ஸ்மித் ஃபிஷிங் மைனிங் மெஷினரி பில்டிங்ஸ்

கால பயன்பாடு எதிர்கால சேமிப்பு நன்னறி கருத்து உணர்வு கொள்கை ஆடம் ஸ்மித் பருப்பொருள் மூலதனம் இயந்திரங்கள் மற்றும் கட்டிடங்கள் ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா சி டூ ஃபோர் ஒன் டூ விடை டூ ஃபோர் ஒன் டூ ஸோ அறுபத்தி மூன்றாவது கேள்வி ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேபிட்டல் இஸ் அண்ட் ஆக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேபிட்டல் இஸ் அண்ட் ஆக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தியில் மூலதனம் என்பது ஒரு செயற்பொடு காரணியாகும் உற்பத்தியில் மூலதனம் என்பது ஒரு செயற்படு காரணியாகும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் லேபர் இஸ் பேசு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் உழைப்பு செயலற்ற ஓர் உற்பத்தி காரணியாகும் தேர்டு ஒன் லேபர் இஸ் நாட் ஹோமோஜெனஸ் ஸ்கில் அண்ட் டெக்ஸ்டரிட்டி வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன் உழைப்பு ஒரே சீரானதல்ல திறமையும் பயிற்சியும்

பாசிவ் ஃபேக்டர் ஆஃப் நிலம் உற்பத்தியின் செயலற்ற காரணி அறுபத்தி நான்காவது கேள்வி மேஜர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொருளாதார மேம்பாட்டிற்கான முதன்மை குறியீடுகள் என்ன கேட்டிருக்காங்க மொத்த நாட்டு உற்பத்தி இன்கம் தலா பர்ச்சேசிங் பவர் வாங்கும் திறன் சமநிலை ஹியூமன் டெவலப்மெண்ட் டெவலப் மனிதவள குறியீடு மனித வளர்ச்சி குறியீடு

நாட்டு வருமானம் அளவிடுவது எதுன்னு கேட்டிருக்காங்க டோட்டல் வேல்யூ ஆஃப் மணி டோட்டல் வேல்யூ ஆஃப் ப்ரொடியூசர் குட்ஸ் டோட்டல் வேல்யூ ஆஃப் கன்ஸ்ட்ரப்ஷன் குட்ஸ் டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் பணத்தின் மொத்த மதிப்பு உற்பத்தியாளர் பண்டத்தின் மொத்த மதிப்பு நுகர்வு பண்டத்தின் மொத்த மதிப்பு பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம் நாட்டு வருமானம் அளவிடுவது டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு விடை வந்து பார்த்தீங்கன்னா டி விடை டி

பி தாதோஜி சி பி சி மோலா நோபிஸ் டி நவரோஜி பி தாதாபாய் நவ்ரோஜி அறுபத்தி எட்டாவது கேள்வி விச் ஆப் தி பாலோயிங் டேசஸ் இஸ் நாட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வித் ஸ்டேட் பின்வரும் வரிகளில் எது மாநிலங்களுடன் மத்திய அரசால் பகிரப்படவில்லை இந்த வரி வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களுடன் மத்திய அரசால் பகிரப்படவில்லை வெல்த் டாக்ஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி இன்கம் டாக்ஸ் எஸ்டேட் டியூட்டி செல்வ வரி சுங்க வரி வருமான வரி சொத்து வரி சுங்க வரி கஸ்டம் டியூட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க சோ ஆன்சர் பி கஸ்டம் டியூட்டி சுங்க வரி அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் புக் ரோட் பை பொருளியர் கோட்பாடுகள் எனும் நூலை எழுதியவர் யார் ஸ்மித் ஆல்பர்ட் மார்சல் 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 டைலர் ரஸ்கின் விடை வந்து திஸ் இந்த புத்தகம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதன் முதலில் வெளியிடப்பட்டது இட் வாஸ் தி ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தலைமுறை தலைமுறையாக பொருளாதாரம் படிக்கும் மாணவர்களுக்கான நிலையான உரையாக இருந்தது அவரது மகத்தான படைப்பு என்று அழைக்கப்பட்டது எழுபதாவது கேள்வி த டேம்ஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வேர் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ் பை நுண் மற்றும் பேரியல் பொருளியல் என்ற சொற்களை முதன்முதலில் பயன்படுத்தியவர் யார் லைனல் ராபின்சன் சாமுவேல்சன் பவுலியே சாமுவேல்சன் ரேக்னர் பிரிஸ் விடை வந்து பாத்தீங்கன்னா விடை டி ரேக்னர் பிரிஸ் முதன் முதலாக நுண் பொருளியல் மற்றும் பேரியல் பொருளியல் என்ற சொற்களை பயன்படுத்தியவர் ராக்னர் பிரிக்ஸ் எழுபத்தி ஓராவது கேள்வி விச் ஒன் ஆப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் விச் ஒன் ஆப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் கீழ்கண்டவற்றில் எது சரி எக்கனாமிக் காஸ்ட் ஈக்குவல் இம்ப்ளிசிட் காஸ்ட் பிளஸ் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் பி

பணச்செலவு செலவு கூட்டல் உண்மையான செலவு பொருளாதார செலவு டு மாறா செலவு கூட்டல் மாறும் செலவு விடை வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார செலவு எக்கனாமிக் காஸ்ட் இம்ப்ளிசிட் காஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் உள்ளார்ந்த செலவு கூட்டல் வெளிப்படையான செலவு பொருளாதார செலவு ஆகும் எழுபத்தி இரண்டாவது கேள்வி வாஸ் கால்டு

And to reach, reach self-propelled position or take-off. இத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் ஆகும் its growth target of சீன இந்திய போரின் காரணமாக இலக்கு வளர்ச்சியான ஐந்து புள்ளி ஆறு சதவீதத்தை அடையவில்லை எழுபத்தி மூன்றாவது கேள்வி சரியோர் அதோட ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க

கேள்வி கிசான் கிரெடிட் கார்டு கே சி சி வாஷ் லான் உழவர் கடன் அட்டை யாரால் தொடங்கப்பட்டது ஆர் பி ஐ அண்ட் ஆர் பி ஐ நபார்டு அண்ட் கவர் ஆர் பி ஆர்பிஐ அண்ட் கவர் ஆர் விடை வந்து அண்ட் கமா நபார்டு அண்ட் கவர்மெண்ட் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்டு ஆல் தி பங்கன்ஸ் ஆப் The RBI relating to agriculture credit had been taken over and looked good after by NABARD since 1982. Since 1982, since then, all activities relating to rural. கிரெடிட் ஆர் லுக்ட் ஆஃப்டர் பை ஆண்டு ஜூலை மாதம் வேளாண்மைக்கும் ஊரக மேம்பாட்டிற்குமான தேசிய வங்கியினை நபார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி தோற்றுவித்தது சுருக்கமாக நபார்டு என்று அழைக்கப்படுகிறது நபார்டு வங்கி வழங்கும் மூன்றடுக்கு கூட்டுறவு கடன் முறை தீடர் கோஆபரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர் நபார்டு நபார்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கி ஸ்டேட் கோஆபரேட் பேங்க் தென் மத்திய கூட்டுறவு வங்கி சென்ட்ரல் கோஆபரேட் பேங்க் தென் துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் நோபார்ட் பேங்க் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி விச் ஒன்னு இஸ் நாட் கரெக்ட் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி அண்ட் வந்து எந்த நாலு சப்போர்ட் பண்ணிச்சுன்னு கேட்டுக்கிறாங்க ரூர்கேலா ஜெர்மனி

எழுபத்தி ஆறாவது கேள்வி கன்சிடர் தி which of ரிகார்டிங் நேஷனல் ரூரல் ஹெல்த் true? கீழ்க்கண்டவற்றில் தேசிய ஊரக நலமைப்பு குறித்த சரியானவற்றை தேர்வு செய்யவும் வாஸ் சரியான கூற்று என்ஆர் பன்னிரண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் துவங்கப்பட்டது சரியான கூற்று தி மெயின் எய்ம் ஆஃப் என்ஆர் அஃபோர்டி அண்ட் குவாலிட்டி ஹெல்த்

ஊரக மக்களுக்காக குறைந்த விலையில் எளிதில் பெறக்கூடிய தரமான மருத்துவ உடல்நல வசதிகளை ஏற்படுத்தி தருவதே இதன் நோக்கமாகும் எஸ்பெஷலி தி வல்பிள் குரூப் உடல்நலத்தை தீர்மானிக்கும் காரணிகளான குடிநீர் உடல்நலம் கல்வி ஊட்டச்சத்து சமூக பாலின சமத்துவம் ஆகியவற்றை அடைவதற்காக சிறப்பாக செயல்படும் சமூக நீதி பரவலாக்கப்பட நல விநியோக முறையை நல விநியோக முறையை ஏற்படுத்துவதே இந்த அமைப்பின் மிக முக்கியமான நோக்கமாகும் மிகவும் முக்கியமான நோக்கமாகும் எழுபத்தி ஏழாவது கேள்வி கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் செக்ஸ் ரேஷியோ கீழ்கன்ற கூட்டுகளில் பாலின விகிதம் குறித்த சரியான கூற்றுகளை தேர்வு செய்ய இட் இஸ் டிஃபைன் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபீமேல் பர் தௌசண்ட் மேல்ஸ் பாலின விகிதம் என்பது ஆயிரம் ஆண்களுக்கான பெண்களின் எண்ணிக்கையாகும் இது சரியான கூற்று தமிழ்நாடு ஸ்டாண்ட் இன் செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதத்தில் தமிழ்நாடு முதல் இடம் வகிக்கிறது தவறு மூன்றாம் இடம் வகிக்கிறது சரிங்களா மூன்றாம் இடம் வைக்கிறது செக்ஸ் இஸ் ஸ்டில் பிலோ தி நேஷனல் ஆவரேஜ் பாலின விகிதத்தில் தமிழ்நாடு தேசிய அளவின குறைவாக உள்ளது இதுவும் தவறானது தேசிய அளவிட அதிகமாக உள்ளது சரிங்களா அதிகமாக உள்ளது சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் சரி இரண்டாவது மூன்றாவது தவறானது அப்ப விடை வந்து பாத்தீனா ஒன் ஒன்லி விடை ஒன் ஒன்லி சரியான ஸ்டேட்மென்ட் தான் கொடுத்திருக்காங்க கேட்டிருக்காங்க சோ விடை ஒன் ஒன்லி தி செக்ஸ் ரேஷியோ ஆஃப் தி செக்ஸ் ரேஷியோ இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 1995 ஆயிரத்துக்கு 995 தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் தேர்ட் நெக்ஸ்ட் ஒன்லி கேரளா புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி சோ ஒன்

பதினோராம் ஆண்டு மக்கள் தொகையினை கணக்கெடுப்பும்படி மக்கள் தொகை அடர்த்தியானது ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தாக உள்ளது இதுவும் தவறானது தமிழ்நாடு இன் டென்சிட்டி அமாங் தி இந்தியன் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு மக்கள் தொகை அடத்தியல் பனிரெண்டாம் இடத்தில் உள்ளது இது சரியான கூற்று அப்போ விட வந்து த்ரீ ஒன்லி சோ என்ன இந்த ட்ரிபிள் பைன் தமிழ்நாடு ட்ரிபிள் பைன்றது தமிழ்நாடு நேஷனல் வந்து த்ரீ எயிட்டி டூ நேஷனல் வந்து த்ரீ எயிட்டி டூ அப்ப டென்சிட்டியில வந்து நேஷனல் ஆவரேஜ் வந்து த்ரீ எயிட்டி டூ தமிழ்நாடு ஆவரேஜ் வந்து ட்ரிபிள் பைவ் சோ அதுக்கு ஞாபகம் வச்சுங்க அந்த இடத்துல அந்த நேஷனல் வார்த்தை மிஸ் ஆயிருக்குது அதை நோட் பண்ணிக்கோங்க இல்ல அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி ஐடென்டிஃபை தி ஃபாலோயிங் டிஸ்ட்ரிக்ஸ் வித் மாவட்டங்களில் அதிக மக்கள் தொகை மாவட்டங்களை கண்டறிய பெரம்பலூர் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவள்ளூர் தேனி பெரம்பலூர் அதிகமான உங்களுக்கு பாப்புலேஷன் எங்க இருக்கும் பெரம்பலூர்ல கிடையாது இருக்குது காஞ்சிபுரத்துல இருக்குது ஆல்சோ வெள்ளூர்லயும் இருக்குது திருவள்ளூர்ல இருக்குது அரியலூர்ல கிடையாது தேனிலேயும் கிடையாது சி டூ த்ரீ போர் ஃபைவ் இங்கே தான் அதிகமான பாப்புலேஷன் இருக்குது அதிகமான மக்கள் தொகை எங்கே இருக்குன்னா மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவள்ளூர் ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் திருவாரூர் இருக்கு திருவள்ளூர் எண்பதாவது கேள்வி கன்சிடர் தி ஃபாலோயிங் ரெக்கார்டிங் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிஎஸ்டிபி இஸ் ஆர் ரைட் கீழ்கின்ற கூட்டுகளில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி குறித்த சரியான சரியானவற்றை தேர்வு செய்ய ஜிஎஸ்டிபி ரெஃபர்ஸ் டு தி டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் produced annually in the state. மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி என்பது மாநிலத்தின் ஓர் ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பாகும் சரியான கூற்று ஜி எஸ் டிபி ஆஃப் தமிழ்நாடு செகண்ட் லார்ஜஸ்ட் இன் இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் வகிக்கின்றது இதுவும் சரியான கூற்று ஜிஎஸ்டிபி தமிழ்நாடு இஸ் ஃபேர் ஹையர் தென் தி ஜிடிபி ஆஃப் குவைத் சரிங்களா சோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு குவைத்தை விட அதிகம் உள்ளது இது தவறானது சோ ஃபர்ஸ்ட் 1 1 அண்ட் 2 வந்து பாத்தீனா சரியான ஸ்டேட்மென்ட் அப்போ விடை வந்து பாத்தீனா 1 அண்ட் 2 only answer a தமிழ்நாடோட ஜிஎஸ்டிபி ஒரு ஒப்பில் உலக நாடுகளோட சரிங்களா சோ தமிழ்நாடு வந்து பாத்தீனா இருநூத்தி ஏழு புள்ளி எட்டு டாலர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இதே ஈராக் பார்க்கும்போது நூத்தி எழுபத்தோரு டாலர் தான் இருக்குது நியூசிலாந்து பார்க்கும்போது நூத்தி எண்பத்தி நாலு டாலர் தான் இருக்குது இலங்கையை பார்க்கும்போது எண்பத்தி ஒரு டாலர் தான் இருக்கு அப்போ கம்பேர்டிவ்லி ஈராக் நியூசிலாந்து இலங்கையோட தமிழ்நாடு அதிகமான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வச்சிருக்குது

உள்ளது அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறானது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரூபீஸ் பர் கேபிட்டா இன்கம் இஸ் இன்கிரீசிங் கான்ஸ்டன்ட்லி சின்ஸ் டூ தௌசண்ட் டென் லெவன் ரூபாயின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் இரண்டாயிரத்தி பத்து முதல் பத்து பதினோராம் ஆண்டிலிருந்து ஏறுமுகமாக உள்ளது இது சரியான கூற்று தேர்ட் ஒன்

தனிநபர் வருமானம் இரண்டாயிரத்தி இருநூறு இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களை காட்டிலும் பதினெட்டில் உள்ள புள்ளி விவரங்களின்படி இந்திய சராசரி அவளை விட ஒன்னு புள்ளி அஞ்சு இது மடங்கு அதிகமாக உள்ளது

பாகிஸ்தான் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி த்ரீ டாலர் பங்களாதேஷ் தௌசண்ட் த்ரீ பிப்டி டாலர் ஜிம்பாபே தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் டாலர் நேபாள் செவன் டுவெண்டி நைன் டாலர் கம்பேரிவ்லி இந்தியாவோட நேஷனல் ஆவரேஜோட நைஜீரியா

இந்தியாவில் வறுமை என்பது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான வருமானத்தை ஈட்ட முடியாத நிலையாகும் இது சரியான கூற்று வறுமை கோடு என்பது வருமான அளவை மட்டுமே அடிப்படையாக கொண்டு நன்கு வரையறுக்கப்பட்ட கோட்டின் ஒரு

கடினமாகும் இது சரியான கூற்று செகண்ட் ஒன் ஈவன் மெனி பீப்புள் ஆர் விட்ரான் ஃப்ரம் ஒர்க் தி ப்ரொடக்டிவிட்டி இஸ் நாட் அஃபெக்டட் வேலையிலிருந்து சிலரை நீக்கினாலும் உற்பத்தியின் அளவு குறையாது இதுவும் சரியான கூற்று கன்சீல்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் மறைமுக வேலையின்மை குறை வேலையின்மை என்று அழைக்கப்படுகிறது இதுவும் சரியான கூற்று ஃபோர்த் ஒன் திஸ் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் மோஸ்ட் மோஸ்ட்

மக்கள் வேலை வாய்ப்பினை பெறுகிறார்கள் கூற்று எஞ்சியுள்ள காலகட்டத்தில் மக்கள் முழு நேர வேலையில் அதிகம் ஈடுபட்டு இருக்கோ கிடையாது கூற்று இவ்வகை வேலையின்மை ஆனது இவ்வகை வேலையின்மையானது ஊரக மக்களிடையே அதிகம் நிலவுகிறது இது சரியான கூற்று வேலையின்மையானது சராசரி எண்பத்தி நான்கு எண்பத்தி நான்கு நாட்களும் அதாவது எண்பத்தி இரண்டு சதவீத தொழிலாளர்கள் வேலையின்றி உள்ளனர் இதுவும் தவறான கூற்று ராங் ஸ்டேட்மெண்ட் தான் அப்ப

விசாரணை குழு அறிக்கையின்படி எண்பத்தி நான்கு விழுக்காடு வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலையுடைய மேல் உள்ளனர் அவர்கள் சராசரியாக ஆண்டுக்கு எண்பத்தி இரண்டு நாட்கள் வேலையின்றி உள்ளனர் சராசரி எண்பத்தி இரண்டு நாட்கள் வேலையின்றி உள்ளனர் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி விச் காசஸ் ஆஃப் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் is true ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள் குறித்த சரியான கூட்டை தேர்வு செய்ய first one seasonal nature of agriculture வேளாண்மை பருவகாலம் காலம் சார்ந்ததாக அமைந்திருப்பது சரியான கூற்று கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி இயந்திரமயமாக்கல் இதுவும் சரியான காரணம் அபண்டன்ஸ் ஆப் சப்சிடி அக்குபேஷன் அதிக துணை தொழில் வாய்ப்புகள் ஒண்ணா இது தவறானது என துணை தொழில் வாய்ப்புகள் கிடையாது ஆப்சன்ஸ் ஆப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆப்சன்ஸ் ஆப் ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டு இது வந்து பயிற்சி சரியானது அப்ப எது சரியானவற்றை கேட்டிருக்காங்க ஊரக விளம்பினுக்கான காரணங்கள் குறித்த சரியான கூட்டு என்னன்னா தேர்ட் ஒன் கிடையாது அப்போ ஆன்சர் ஒன் டூ போர் ஒன்லி ஒன் டூ

ரூரல் மைக்ரேஷன் இது தவறானது சோ கிராமப்புற இடம்பெயர்வை ஆதரித்தல் தவறானது மெக்கானைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் வேளாண்மை இயந்திரமாக்கல் இதுவும் தவறானது ஸோ எனக்கு தவறானது கேட்டிருக்காங்க அப்ப ஆன்சர் என்ன உங்களுக்கு த்ரீ என் ஃபோர் ஸோ ஆன்சர் த்ரீ என் ஃபோர் ஸோ ஊரக வேலையின்மைக்கான தீர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா சப்சிடரி ஆக்குபேஷன் துணை தொழில்கள் ரூரல் ஒர்க்ஸ் ப்ரோக்ராம் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் நீர்ப்பாசன வசதிகள் ரூரல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஊரக டெக்னிக்கல் தொழில்நுட்ப கல்வி எண்பத்தி ஏழாவது கேள்வி ஐடென்டிஃபை தி தி கரெக்ட் கேரக்டர் கேரக்டர் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கிவன் குடிசை தொழில் குறித்த கீழ்கண்ட கூட்டுகளில் சரியானவற்றை தேர்வு செய்ய காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஜென்ரலி ஹெரிடேட்ரி இன் நேச்சர் இது சரியான கூற்று காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் போத் ட்ரெடிஷனல் அண்ட் மாடர்ன் இன் நேச்சர் பாருங்க குடிசை தொழில்கள் பொதுவாக பரம்பரையாக செய்து வரும் தொழில்களாகும் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் போத் ட்ரெடிஷனல் அண்ட் மாடர்ன் இன் நேச்சர் ஊரக தொழிற் தொழிற்சாலைகள் பாரம்பரிய மற்றும் நவீன மயமானவையாக உள்ளன இது கிடையாது மாடர்ன் கிடையாது நவீன மயம் கிடையாது தேர்ட் ஒன்றுதான் நோ ஆர் லிட்டில் பவர் இஸ் யூஸ்டு இதுவும் சரியான கூற்று காட்டேஜ் industries சர்வஸ் தி லோக்கல் அண்ட் இன்டர்நேஷனல் markets. So இன்டர்நேஷனல் markets கிடையாது ஒன்லி லோக்கல் markets. மின்சாரத்தின் உபயோகம் இண்டி அல்லது குறைந்த மின்சாரம் உபயோகப்படுகின்றது உபயோகப்படுத்தப்படுகின்றது இது சரியான கூற்று அடுத்து

எலக்ட்ரிபிகேஷன் எலக்ட்ரிஃபிகேஷன் ஊரக பகுதிகளில் மின்மயமாக்கிகளை பாதிக்கும் சரியான காரணிகளை தேர்வு செய்ய ஹை டிரான்ஸ்மிஷன் லாசஸ் இது பார்த்தீங்கன்னா மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்பு இது சரியானது நெக்ஸ்ட் வந்து பவர் தெப்டு மின் திருட்டு இதுவும் சரியானது லேக் ஆஃப் நிதி பற்றாக்குறை இதுவும் பார்த்தீங்கன்னா சரியானது இன்ட்ரா ஸ்டேட் டிஸ்பியூட் இது வந்து சரியானது கிடையாது இது தவறான காரணம் ப்ளைன் டெரைன் சரிங்களா ஸோ வந்து இதுவும் தவறான காரணம் அப்போ சமமான நிலப்பரப்பும் கிடையாது மாநிலங்களுக்கு நிலவும் பிரச்சனை கிடையாது ஸோ இதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு ஊரக பகுதிகளில் மின்மயமாக்கியலை பாதிக்கும் சரியான காரணம் இல்லைன்னா மூணே மூணு தான் ஹை டிரான்ஸ்மிஷன் லாசஸ் பவர் தெப் லேக் ஆஃப் ஃபண்ட் ஸோ ஆன்சர் வந்து ஒன் டூ த்ரீ சி ஆன்சர் சி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிஷன் இஸ் ஆர் ட்ரூ எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் regarding agriculture produce marketing commission is all true பின்னுரும் கூட்டுகளில் வேலான் உர்ப்பத்தி அங்காடிக்குளு குருத்த சரியான கூட்டுகளை தேர்வு செய்ய first one பதினா it is a statutory body created to trade in agriculture, horticulture and livestock products second APMC's provide market led extension services to the farmers third one the main aim of APMC

பின்வரும் கூற்றுக்களில் வேளாண் உற்பத்தி அங்காடி குழு குறித்த சரியான கூற்றுகளை தேர்வு செய்ய வேளாண்மை அல்லது தோட்டப்பயிரில் கால்நடை பொருட்களை வர்த்தம் செய்வதற்கு மாநில அரசால் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அமைப்பாகவும் சரியானது அடுத்து சந்தை சார்ந்த விரிவாக்க சேவைகளை விவசாயிகளுக்கு வழங்குதல் இதுவும் சரியானது வேளாண் மற்றும் கால்நடை நடவடிக்கைகளை ஊக்குவித்தல் இதுவும் சரியானது வேளாண் மற்றும் கால்நடைகளை ஊக்குவித்தல் இதுவும் சரியானது வேளாண் சந்தைகளில் தனியார் கூட்டு முயற்சினை ஊக்குவித்தல் இது மட்டும் தவறானது ஒன்று இரண்டு மூன்று தொண்ணூறாவது கேள்வி தி தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபசல் பீமா யோஜனா அண்ட் கீழ்கண்ட கில்கண்டாட்டு பிரதம மந்திரி பயிர் காப்பாற்றி திட்டம் குறியான குறித்த சரியான கூட்டுகளை தேர்வு செய்ய ஃபர்ஸ்ட் ஒன் இட் வாஸ் எயிட்டீன்த் பிப்ரவரி லான் பிப்டீன் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது இது சரியான கூற்று இட் என்விசேஜஸ் அண்ட் யூனிஃபார்ம் பிரீமியம் ஆஃப் டூ பர்சன்டேஜ் டு தி பெனிஃபிஷியரிஸ் இத்திட்டம் அனைத்து பயிர்களுக்கும் இரண்டு சதவீதம் சந்தா தொகையை அளிக்கின்றது இதுவும் சரியான கூற்று மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இட் இன்வால்ஸ் ஒன்லி காரிஃப் அண்ட் ராபி கிராப்ஸ் இத்திட்டம் கோடை காலம் மற்றும் குறுவை சாகுபடி பயிர்களுக்கு மட்டுமானது இதுவும் சரியான கூற்று ஸோ மூன்றுமே சரியானது எப்படி வந்து

ஸோ டூரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இப்போ அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் தான் வராங்க டாப் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது இரண்டாவது உத்தரப்பிரதேஷ் மூன்றாவது ஆந்திர பிரதேஷ் நான்காவது மத்திய பிரதேஷ் ஐந்தாவது கர்நாடகா ஆறாவது மகாராஷ்டிரா ஏழாவது தெலுங்கானா எட்டாவது வெஸ்ட் பெங்கால் ஒன்பதாவது குஜராத் பத்தாவது ராஜஸ்தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் தமிழ்நாடு இருக்குது தொண்ணூத்தி மூன்றாவது கேள்வி ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள துறைமுகங்கள் குறித்து தவறான கூற்றை தேர்வு செய்வோம் தமிழ்நாடு ஹாஸ் டூ மேஜர் போர்ட்ஸ் இன் எண்ணூர் தூத்துக்குடின்னு பார்த்தீங்கன்னா எண்ணூர் தூத்துக்குடின் அன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஸோ மூணு வந்து மொத்தம் இரண்டு கிடையாது மூன்று இருக்குது ஸோ எண்ணூர் தூத்துக்குடி சென்னை ஆகியவை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய துறைமுகங்களாகும் ஸோ மூன்று இருக்குது அப்போ இரண்டு கிடையாது சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ராங் ஸ்டேட் ஒன் ரெண்டாவது தாட் இஸ் ஆன் இன்டர்மீடியட் போர்ட் இன் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் நடுத்தர துறைமுகம் உள்ளது இது சரியான கூற்று தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹேர் டுவெண்ட்டி த்ரீ மைனர் போர்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்று சிறு துறைமுகங்கள் உள்ளன இதுவும் சரியான கூற்று ஃபோர்த் ஒன்று மைனர் போர்ட்ஸ் ஆர் மேனேஜ் பை தமிழ்நாடு கோஸ்ட் கார்ட் போர்டு கிடையாது தமிழ்நாடு மேரி டைம் போர்டு சிறு துறைமுகங்கள் தமிழ்நாடு கடலோர காவல்படையால் நிர்வகிக்கப்படுகிறது இது தவறானது ஏன்னா தமிழ்நாடு மேரி டைம் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்றாங்க ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஒன் அண்ட் ஃபோர் ஏன்னா தவறானது கேட்டிருக்காங்க நான்காவது கேள்வி ஐடென்டிஃபை தி சிட்டி

ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் கிடையாது ஃபோர்டீன் பர்சன்டேஜ் தமிழ்நாடு இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல்ஸ் ஹப் ஆஃப் இந்தியா ஸோ செகண்ட் கிடையாது ஃபர்ஸ்ட் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடை என்ன உங்களுக்கு சரியானது கேட்டுருக்குங்க ஒன் ஒன்லி விடை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்லி கீழ்கண்ட கூற்றுகளை சரியானவற்றை தேர்வு செய்ய தமிழ்நாடு இந்தியாவின் நூல்கிண்ணம் என அழைக்கப்படுகிறது சரியான கூற்று உற்பத்தி துறைகளில் பதினான்கு சதவீதம் பங்களிப்பு ஜவுளித்துறை மூலமாக மூலமாக கிடைக்கப்படுகிறது மூன்றாவது கூற்று தமிழ்நாடு இந்தியாவின் இரண்டாவது பெரிய ஜவுளி கூடமாகும் முதலாவது சரிங்களா முதலாவது பெரிய ஜவுளி கூடமாகும் அப்ப சோ இரண்டாவது மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் தவறானது முதல் ஸ்டேட்மெண்ட் சரியானது விட வந்து பி சோ இந்திய அளவில் மொத்த உற்பத்தியில் நாற்பத்தோரு சதவீதம் நூல் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்றது தமிழ்நாடு அக்கவுண்டிங் ஃபார் ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் இந்தியாஸ் காட்டன் யான் ப்ரொடக்ஷன் இட் கண்ட்ரிபியூட்டிங் ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப்

தி மெஜாரிட்டி ஆஃப் ஸ்பின்னிங் மில்ஸ் இது சரியானது ஸோ விடயம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க தவறானது கேட்டிருக்காங்க அப்போ டூ ஒன் த்ரீ விடையா டூ ஒன் த்ரீ ஸோ பின்னலாடை நகரம் என திருப்பூர் நகரம் அடைக்கப்படுகிறது சரியானது ஈரோடு ஜவுளித்துறை தயாரிப்பின் தாயகமாக உள்ளது இது தவறானது கரூர் தென்னிந்தியாவின் மொத்த மற்றும் சில்லறை ஆயத்த ஆடைகளுக்கான முக்கிய ஜவுளி சந்தையாக உள்ளது தவறான இது ஈரோடு பெரும்பாலான நூற்பாலைகள் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதிகளில் அமைந்துள்ளன இதுவும் சரியானது தவறானவற்றை கேட்டிருக்காங்க வந்து ஏழாவது கேள்வி ஸ்டேட்மெண்ட்ஸ் பிலோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூட்டுகளை கொண்டு சரியான இடத்தை கண்டறிய திஸ் பிளேஸ் இஸ் வெல்ட் ஃபார் ஒர்க் இந்த இடம் பட்டாசு உற்பத்திக்கு பெயர் போனது எல்லாருக்குமே தெரியும் சிவகாசி இட் ஃபார் ஆஃப் இந்தியாஸ் ஃபயர் ஒர்க் அக்கௌன்ட்ஷன் இந்த நகரம் இந்தியாவின் தொண்ணூறு சதவீதம் பட்டாசு உற்பத்தியை செய்கிறது இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மேட்ச் ப்ரொடக்ஷன் இன் தி கண்ட்ரி இந்த நகரம் அறுபது சதவீதம் தீப்பெட்டி உற்பத்தியை செய்கின்றது இட் ஆல்சோ ஹேஸ் மார்க்கெட் இன் பிரிண்டிங் இந்தியாவின் அச்சுத்துறை தீர்வுகளில் இந்த நகரம் முக்கிய பங்கு வகிக்கிறது ஸோ எல்லாமே வந்து ரிலேட்டட் டு சிவகாசி விடை வந்து பார்த்தீங்கன்னா பி சிவகாசி சிவகாசி வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ஜப்பான்னு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாரு தொண்ணூத்தி எட்டாவது கேள்வி கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் எம்எஸ்எம்இஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் குரு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் குறித்து சரியான கூற்றுகளை தேர்வு செய்ய மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆர் டிஃபைன்ட் அண்டர் இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒன் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள்

பிளான்ட் அண்ட் மெஷினரிங் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் அண்ட் இன்க்ளூட்ஸ் லேண்ட் அண்ட் பில்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா தவறானது தமிழ்நாடு ஃபார் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்டேஜ் எம் இன் தி கண்ட்ரி ஸோ இது சரியானது பாருங்க

பேஸ்ட் ஆன் தி இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான் அண்ட் மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் எக்ஸ்க்ளூடிங் லேண்ட் அண்ட் பில்டிங் பாருங்க இன்க்ளூடிங் கிடையாது எக்ஸ்க்ளூடிங் லேண்ட் அண்ட் பில்டிங் என்ன சொல்லுங்க குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் கட்டமைப்பு தளவாடப் பொருட்கள் மீதான முதலீட்டின் அடிப்படையில் நிலம் மற்றும் கட்டிடம் நீங்களாக உற்பத்தி நிறுவனம் எனவும் பணிகள் நிறுவனம் எனவும் வகைப்படுத்தப்படுகின்றன

ஆன் ஸ்கூல் எஜுகேஷன் ஆல் இந்தியா ஆவரேஜ் இஸ் ஃபார்ட்டி த்ரீ இதுவும் சரியானது தமிழ்நாடு நிகர மாணவர் சேர்க்கையில் அதிக இடத்தில் உள்ளது சரியான கூற்று துவக்க நிலையில் தமிழ்நாட்டில் சதவீதம் எண்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் உள்ளது இதுவும் சரியானது துவக்க நிலை தமிழ்நாடு கேரளாவை காட்டிலும் குறைவாக உள்ளது அதிகமாக உள்ளது தவறானது பள்ளி கல்வித்துறையில் இந்தியா சராசரி நாற்பத்தி மூணு சதவீதம் ஆக உள்ளது இதுவும் சரியானது வந்து மட்டும் தவறானது ஆன்சர் டி ஸ்கூல் எஜுகேஷன் பள்ளி கல்வி தமிழ்நாடு இஸ் ஹை நெட் ரேஷியோ இன் ஸ்டேட்ஸ் நிகர மாணவர் சேர்க்கையில் சேர்க்கை வீதம் தமிழகத்தில் அதிகரித்துள்ளது அக்கார்டிங் டு நிதி ஆயோக் டூ தௌசண்ட் நெட் அட் பிரைமரி தமிழ்நாடு is 89.24% which higher than that of Kerala. Kerala 79.94%. National Average நிதி ஆயோக் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி பதினைந்து நிதி ஆயோக்கின் படி ரெண்டாயிரத்தி பதினைந்து துவக்க நிலையில் நிகர மாணவர் சேர்க்கை வீதம் தமிழ்நாடு விழுக்காடும் விட அதிகமாக இருக்குது

ஸோ மாநிலங்கள் மற்றும் மொத்த சேர்க்கை விகிதம் தொடர்பானதும் சரியானவற்றை பொறுத்து கேட்டுருக்கிறாங்க தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா முப்பது புள்ளி இரண்டு சதவீதம் ஒடிசா இருபத்தி ஒன்று புள்ளி சைவர் சதவீதம் பீகார் பதினான்கு புள்ளி நான்கு சதவீதம் ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ விடை ஏ ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு படி உயர்கல்வியில் மொத்த செயற்கை விகிதம் ஸோ ஒவ்வொரு மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில் எத்தனை சேர்க்கை விதம் இருக்காங்க

ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லம் தேடி தேர்வில் பதினெட்டாவது டெஸ்ட் பார்த்தோம் அதில் பார்ட் ஒன் எக்கனாமி பார்ட் ஒன் பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து பிரைவில் ரிலீஸ் ஆகும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு இது குரூப் ஃபோர் மட்டும் கிடையாது ஸோ டிஎன்பிசியில் குரூப் டூ குரூப் ஒன் எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாரும் இதை பாருங்கள் பார்த்து படிக்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வர வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்